இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறைவசனங்கள் 20 முதல் 28 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். முன்னறிவிப்பு செய்தியை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நற்செய்தி மூலமாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இறுதி நாட்களுக்குரிய பல்வேறு விதமான அறிகுறிகளையும் அடையாளங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களின் நற்செய்தியிலே தொடர்ந்து நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். திருவருகை காலம் ஆரம்பிக்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நற்செய்தி வாசகங்கள் நமக்கு கொடுத்திருப்பதற்கான ஒரே ஒரு காரணம், ஆண்டவருடைய வருகை எந்த நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த இறுதி எச்சரிக்கையை குறித்த இறை வசனங்கள் நமக்கு திருச்சபையால் தொடர்ந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் திருவருகை காலம் என்று சொன்னவுடன் நாம் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காலம் என்று நாம் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறோம். மாறாக அந்த நாட்களின் இறை வாசகங்களை நாம் சற்று கவனித்து பார்ப்போமேயானால் அது ஆண்டவருடைய முதல் வருகையை அல்ல, மாறாக இரண்டாவது வருகையை வலியுறுத்தக்கூடிய வாசகங்களாகவே நமக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆம்பிரியமானவர்களே, இந்த இறுதி காலகட்டத்தில் இறை வசனங்கள் மூலமாக நாம் தயாராக வேண்டும் என்கிற வலியுறுத்தல் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த இறை ஆலோசனைகளை இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இதை நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகிறது. வாசகங்களாக வாசிக்கிறோமே தவிர இதை எச்சரிக்கையாக எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், இதை ஒரு மிகப்பெரிய அறிகுறியாக எத்தனை பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த வாசகங்களை வாசிக்கிற பொழுது ஒரு உண்மையான உள்மன பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது சந்தேகத்திற்குரியது. இன்றைக்கும் வானிலை அறிக்கையாளர்கள் ஒரு புயல் மயம் கொண்டுள்ளது, அது தமிழகத்தை சூறையாட வருகிறது என்று சில தினங்களுக்கு முன்பதாக சொன்ன பொழுது அந்த வானிலை அறிவிப்பு மையத்தின் முன்னறிவிப்பை உள்வாங்கிக் கொண்டு கஜா என்கிற அந்த புயலிலிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக எவ்வளவோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகிறார்கள். எப்பேற்பட்ட இயற்கை பேரிடரையும் தமிழகம் சமாளிக்கும் என்று தமிழக அரசியல் தலைவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்ததை நாம் நன்கு அறிவோம். ஆனால் அவர்கள் வாயின் வார்த்தைகளால் சொன்னார்களே ஒழிய தேவையான ஆயத்தங்களை மேற்கொண்டிருந்தார்களா, அந்த புயலை அவர்களால் எதிர்கொள்ள முடிந்ததா என்று பார்த்தால் அது கண்கூடாக நம் அனைவருக்கும் தெரிந்தது. அந்த புயலை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. அது தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களை சூறையாடியது. சூறையாடப்பட்ட மாவட்டங்கள் இன்றும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என்பதை நாம் அனைவரும் நன்கு உணர வேண்டும். வாயினால் அறிக்கைகளை மேற்கொள்வது பிரயோஜனமல்ல, மாறாக செயல்கள் மூலமாக அதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருந்தால் மட்டுமே அதன் ஆபத்திலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. புயல் வந்த பிறகு மின் கம்பங்களை அது சாய்த்த பிறகு நம்முடைய அண்டை மாநிலமாகிய ஆந்திர மாநிலத்தில் 20 லட்சம் மின் கம்பங்களை தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளது. அப்படி என்று சொன்னால் அந்த புயல் வரும் என்று எச்சரிப்பு கொடுத்த பொழுது மின் கம்பங்கள் சாய்ந்துவிடும் என்று
தமிழக அரசுக்கு தெரியாதா? அல்லது இந்த மின்கம்பங்களை எல்லாம் நாம் ஏற்கனவே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று மின்துறை அதிகாரிகளுக்கு புரியாததா? பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட புயலையும் நாம் சந்தித்து விடலாம், ஆனால் ஆண்டவருடைய வருகையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், எதிர்கொள்ளக்கூடிய திராணி எல்லோருக்கும் இருக்குமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாகவே அவருடைய வருகை எப்படிப்பட்டதாய், என்னென்ன சூழ்நிலைகளில் அது இருக்கும் என்பதை, அப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பெரிதாக இன்னும் பார்க்கவில்லை. சில வருடங்களுக்கு முன்பதாக வந்த சுனாமியின் பாதிப்பு நம்மை சிறிதளவு பயத்தை கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஒவ்வொரு புயலின் பொழுதும் ஒரு சில நாட்களுக்கு நாம் கலங்குவது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய வருகை மட்டும் அந்த பயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஒரு சுனாமி வந்து நம்மை பாதிப்புக்குள்ளாக்கியவுடன் அந்த பாதிப்பை பார்த்து நாம் இறக்கப்பட்டோமே தவிர நாம் யாரும் பயப்படவில்லை. ஐயோ, இப்படிப்பட்ட அழிவு இந்த மக்களுக்கு ஏற்பட்டு விட்டதே என்று அழிவை சந்திக்காத மக்கள் வருத்தப்பட்டார்களே ஒழிய, உலகத்திற்கு என்ன நேருமோ, வேதத்தின் எச்சரிக்கைகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து விடுவாரோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பு கலந்த பயமும் இன்றைக்கு மக்களிடையே இல்லை என்பது உண்மையிலும் உண்மை. பிரியமானவர்களே, வானிலை அறிக்கைகள் தோற்று போகலாம். வானிலை ஆய்வு மையங்களிலிருந்து கொடுக்கப்படுகிற எச்சரிக்கைகள் மாறலாம். ஆனால் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் ஒருபோதும் பொய்த்து போகாது. வானிலை அறிக்கையாளர்கள் கொடுக்கிற அறிவிப்பிற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தெரிந்த நாம், வானிலை அறிக்கையாளர்கள் கொடுக்கிற அறிவிப்புக்கெல்லாம் இத்தனாம் தேதி நமக்கு புயல் வருகிறது என்று சொன்னால் அந்த நாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம், அந்த புயலை சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் ஒரு சில ஆயத்தங்களை மேற்கொள்ளுகிற நாம், ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த எச்சரிப்பு அறிவிப்பிற்கு எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? வானிலை ஆய்வு மையங்களை நம்புகிற நாம் வாழ்வு தருகிற வார்த்தைகளை நம்புகிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்த்து, ஆண்டவருடைய வார்த்தைகள் பொய்த்து போவதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்புவதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறிய தீரும் என்பதை நாம் தெளிவாக உள்ளத்தில் வைத்து கொண்டு, அந்த வல்லமையுள்ள ஆண்டவருடைய வருகை எந்த நேரம் வந்தாலும், எந்த நேரம் இருந்தாலும், அவர் எப்பொழுது வந்தாலும், அவரை எதிர்கொள்ளக்கூடிய, அவரால் அழைத்து செல்லப்படக்கூடிய ஒரு மேன்மையான நிலைக்கு நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்வதற்கு எப்படியெல்லாம் அவரை திருப்திப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் திருப்திப்படுத்துவோம். அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அவர் சொல்லியதை நிறைவேற்றுவதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வோம். இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் எது வந்தாலும் அதை தைரியமாய் எதிர்கொள்வோம். ஆண்டவருடைய
இரண்டாவது வருகைக்காக ஒரு உண்மையான ஆயத்தத்தை நம் ஒவ்வொருவருடைய தனி வாழ்விலும் மேற்கொள்வோம். அவர் வருகிற பொழுது நிச்சயமாய் அவரோடு கூட நம்மை அழைத்து செல்வார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.